சான்றோர்கள் தொடர்பு வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மானா பிறவினா துன்பப் பிறவின்னு அர்த்தம். நல்ல பிறவி வராது அவனுக்கு. அப்போ அவன் என்ன செய்ய வேண்டும்? அறிவுடைய சான்றோரை தொடர்பு கொள்ள வேண்டும். நான் என்ன பொருள் மிகுதியாக வந்திருக்குது, என்ன செய்ய வேண்டும்? ஜென்மத்தை கட்டத்திட்ட கடவுள் தந்தான், இதை அதுக்கு செய்யறதுக்கு நேரம் செய்யணும் கேட்டான். அவன் சுட்டி தருவான். வல்லவன் போய் மறைமுகம் சொல்லி போயிட்டான். அப்போ பொருளாதாரத்தின் தன்மை அறிந்து கொண்டவன் பொருளின் தன்மை எதுன்னு கேட்டான். அறம் செய்வதற்குத்தான் வந்தது பொருள். உன்னையங்க பற்றி உன்னை மக்கள் சுற்றத்தார்கள் தாய் தந்தையெல்லாம் பாதுகாத்துக்க. எஞ்சி இதை ஏழை எளிய மக்கள் செய்யாவிட்டால் உனக்கு நிச்சயம் மறுபிறவி துன்பமான பிறவினான். அறம் பொருள், பொருளுடைய தன்மை. இப்போ நான் பேசுவது பொருள் தன்மை. அறம் என்பது பற்றி முன்னே வழக்க தந்து விட்டேன். அறம் செய்தால் அறம் தான் சொல்ல அறம். மற்றவருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணும், மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது அறம். நோக்கம் உடல் ஆரோக்கியம், வறுமையில்லா வாழ்வு, பகையில்லா வாழ்வு, எல்லாவற்றையும் சாதிக்க வல்லமை தருவது அறம். அறம் பொருள், பொருளை பற்றி பேசியிருக்கேன். இப்போது பொருளை முறையறிந்து செய்தால் அவன் ஜென்மத்தை கிடைத்திட்டுக் கொள்வான். அது முறையறியாமல் இருக்க பற்றி கொண்டால் பன்றியாக பிறப்பான் என்று நான் சொல்லவில்லை, வள்ளுவன் சொல்கிறான். பொருளானாம் எல்லாம் வந்தியாதி வரும், மரணாம் மானா பிறப்பு, துன்பமான பிறப்பு. பொருளை அறப்பொருத்தம், அறம் பொருள் இன்பம். இன்பம் என்பது உணவால் வருவது உண்டு, உறக்கத்தால் வருவது உண்டு. நல்லா இன்பமாக தூங்குவது, நல்லா சாப்பிடும், சுவையான உணவு கிடைச்சா இன்பந்தான். நல்லா ஓய்வு, நல்ல ஓய்வெடுக்க வாய்ப்பு கிடைச்சா துன்பம் இன்பந்தான். அறம் பொருள் இன்பம், உணவால் வருகின்ற இன்பம். அடுத்து மற்ற உடலால் வருகின்ற இன்பம், அது காட்சியால் வருகின்ற இன்பம். அது ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு தேர்வுக்கு பார்க்குறோம். நான் இனிய பாடல் கேட்பது இன்பம், இனிய காட்சி பார்ப்பது இன்பம், இனிய தென்றல் இதில் இருக்கிறான், ஏசியில் இருக்கான் இன்பம். அப்போது உணவால் வருகின்ற இன்பம், உறக்கத்தால் வருகின்ற இன்பம், காட்சியால் வருகின்ற இன்பம். பல காட்சிகளை காணுகிறான், பல ஊர்களுக்கு போகிறான், பல இயற்கை காட்சியை காணுகிறான். கண்களால் பெற்ற பயன், இனிய பாடல் கேட்கிறான், செவியால் பெற்ற இன்பம். இனிய காட்சிகள் கண்ணால் கண்களால் வருவது, இனிய பாடல் கேட்பது செவியால். தென்றலை அனுபவிக்கிறான், நல்ல சுவையான உணவு சாப்பிட்றான். அப்போ சுவையான உணவு சாப்பிடுவதும் இன்பம்தான். உணவால் இன்பம், உறக்கத்தால் இன்பம், காட்சியால் இன்பம். இனிய பாடல் கேட்பது இன்பம், இனிய காட்சி காண்பது இன்பம், இனிய தென்றல், இனிய தென்றல் அனுபவிப்பது இன்பம், நல்ல தூங்குவது இன்பம். இன்பம் அடுத்தது உடல் இன்பம், மனைவியோடு கூடுதல், பிள்ளைகளை ஆற தழுவுதல், நண்பர்களிடம் இனிமையாக பேசுவது, இனிமையாக பேச்சை கேட்பது இன்பம், இனிமையாக இனிமையான காட்சியை காண்பது இன்பம், இனிய பாடல் கேட்பது செவிக்கு இன்பம். அது இன்பத்தின் வாழ்க்கை. இதற்கெல்லாம் உடம்பு வேண்டும். அறம் பொருள் இன்பம் உயிரற்ற நான்கும் திறந்திருந்து தேரப்படும். இப்போ உயிருக்கு அச்சம் உண்டு, உயிருக்கு ஏன் அச்சம் வந்தது, ஏன் உயிர் வர வேண்டும்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.